ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இன்றைக்கி நம்ம ரெண்டு டெக்னாலஜி அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா காரில் லேட்டஸ்ட்டாக சாஃப்ட்வேர் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிலீஸில் இந்த வெர்ஷனில் இட் சப்போர்ட்ஸ் மல்டிபிள் லாகின்ஸ் ஃபார் ஸ்பாட்டிஃபை, டிடல் மியூசிக் ஸ்ட்ரீம்க்கு வந்து மல்டிபிள் லாகின் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த வெர்ஷனில். அப்புறம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். சப்போஸ் ஒருத்தங்கிட்ட டெஸ்லா கார் இருக்குன்னா, டிரைவர் ஒன் வந்து அதை டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்பாட்டிஃபைக்கு லாகின் பண்ணும். அப்புறம் செகண்ட் டிரைவர் வந்து அந்த காரை டிரைவ் பண்ணும்போது அவங்களுடைய ஸ்பாட்டிஃபைக்கு அவங்க வந்து லாகின் லாக் அவுட் பண்ணணும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டிரைவர் மாறும்போதும் ஸ்பாட்டிஃபைக்கு லாகின் பண்ணணும், லாக் அவுட் பண்ணணும். ஸோ இந்த சேலஞ்ச் வந்து இனிமேல் கிடையாது. ஒவ்வொரு டிரைவர் ப்ரொஃபைலோட ஸ்பாட்டிஃபை கிரெடென்ஷியல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிரைவர் ஒன் வந்து டிரைவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஸ்பாட்டிஃபைக்கு அது கனெக்ட் ஆகும், ஸ்பாட்டிஃபை அக்கௌண்ட்டுக்கு கனெக்ட் ஆகிக்கிறோம். டிரைவர் டூ வந்து அந்த காரை டிரைவ் பண்ணும்போது அவங்களுடைய ஸ்பாட்டிஃபை அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகிரும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி டெக்னாலஜி அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் டெக்னாலஜி அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு சோலார் செல் மேனுஃபேக்சரிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருமே தெரியும், சோலார் பேனலில் சோலார் செல்ஸ் இருக்கும். எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த சோலார் செல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பெரோவ்ஸ்கைட் மெட்டீரியல். இது வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ், நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இந்த பெரோவ்ஸ்கைட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் சோலார் செல்லை கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஒரு சேலஞ்ச் இருக்குது. இந்த பெரோவ்ஸ்கைட் மெட்டீரியலை கிரியேட் பண்ணுறதுக்கு இட் நீட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் ப்ராசஸிங் டெக்னிக்ஸ். ஸோ இதில் நிறைய மெட்டீரியல் சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸிங் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் இந்த பெரோவ்ஸ்கைட் மெட்டீரியலே வருது. இந்த காம்பினேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மிஷின் லேர்னிங் மாடல் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராசஸிங் டெக்னிக்னால் எவ்வளோ டெம்பரேச்சர் யூஸ் பண்ணும், ஹியூமிடிட்டி, ப்ராசஸிங் ஸ்பீடு, க்யூரிங் மெத்தட்ஸ். ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஸோ இந்த கரெக்டான காம்பினேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு மிஷின் லேர்னிங் மாடலை யூஸ் பண்ணுறாங்க. இதே மேனுவலாக டிஃப்ரெண்ட் காம்பினேஷனை கண்டுபிடிக்கணும்னா ரியலி சேலஞ்சிங். அதுக்கு பதிலாக நம்ம வந்து மிஷின் லேர்னிங் மாடல் யூஸ் பண்ணி இந்த பெரோவ்ஸ்கைட் மெட்டீரியலை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுன்னு சொல்லி அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது டெக்னாலஜி அப்டேட்ஸ். ஸோ அப்கமிங் வீக்ஸில் நம்ம நிறைய டெக்னாலஜி அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். ஹோப் தி ஸ்மால் இன்ஃபர்மேஷன் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இன்டர்வியூ டாட் சேனல். தேங்க்யூ.